வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்கள் பதிவுகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் என்னுடைய பதிவுகளுடன் கூட உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இஷ் பகுதி 3. இந்த கதையோட முன்னாடி பாகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சுழலை பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சாட்டர்டே அதை கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 3. இந்த கதையோட முன்னாடி பாகத்தை கேட்குறோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்கு, அதில் கேட்கலாம் கதை. ராஜவேலு தன்னுடைய ரிசர்ச் ஸ்குவாடில் இருந்த 10 பேர்களையும் தனக்கு முன்பாய் உட்கார்த்தி வைத்து கொண்டு பேசி கொண்டிருந்தார். காட்டுப்பகுதியில் அது ஒரு மத்தியான வேலை. இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ள நாம இந்த ஸ்லிப்ராக் ஃபாரஸ்ட்ல அகழ்வாராய்ச்சியை முடிச்சுட்டு டெல்லி திரும்ப இருக்கிறோம். அரசாங்கத்தோட கனிம வளத்தோட நினைச்சபடி இந்த ஃபாரஸ்ட்ல அரிய ஸ்படிகங்கள் எதுவும் இல்லை. அரிய வகை கற்கள் மட்டுமே கிடைச்சிருக்கு. அந்த கற்களால எந்த ஒரு உபயோகமும் இல்லை. இனி அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய ரிப்போர்ட்டை தயாரிப்பது மட்டுமே நம்ம வேலை. ரிசர்ச் ஸ்குவாடில் இருந்த ஒரு இளைஞன் கேட்டான், சார், இந்த ஃபாரஸ்டோட வேறு ஏதாவது பகுதியில் நம்ம தேடி வந்த ஸ்படிகங்கள் இருக்கலாம் இல்லையா? மேபி. ஆனால் கனிம வளத்துறை நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்த இடம் எதுவோ அந்த இடத்த தோண்டி பார்க்கத்தான் நமக்கு உரிமை. வேறு இடத்தோட நமக்கு அனுமதி இல்லை. அப்படின்னா இந்த திட்டம் தோல்விதானா? இதை தோல்வின்னு எடுத்துக்க முடியாது. அரிய வகை ஸ்படிகங்கள் இந்த முறை நம்முடைய பார்வைக்கு தட்டுப்படாமல் போயிருக்கலாம். ஆனா அரிய வகை கற்கள் கிடைச்சிருக்கு. இது ஒரு ஆரம்பம். நாம கொடுக்க போற ரிப்போர்ட்டை வச்சு நமக்கு பின்னாடி வர ஆராய்ச்சியாளர்கள் மறுபடியும் இந்த ஸ்லிப்ராக் ஃபாரஸ்ட் பகுதியில் ஆராய்ச்சி நடத்த முன் வரலாம். அப்போ ஸ்படிகங்கள் அவர்களுடைய பார்வைக்கு தட்டுப்படலாம். ராஜவேலு சொல்லி கொண்டிருக்கும் போதே அவருடைய செல்போன் உயிர் பிடித்து வைப்ரேஷன் ஒழிந்தது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தார் மார்க்கண்டேயன். ரிசர்ச் ஸ்வாடுக்கு வேறு ஒரு பணியை கொடுத்து விட்டு செல்போனோடு ஒதுக்குப்புறமாய் போனார். மெல்ல குரல் கொடுத்தார், ஹலோ ராஜவேலு, நான் மார்க்கண்டேயன். மறுமுனையில் இந்த மார்க்கண்டேயனின் குரலில் பதட்டோம். சொல்லுங்க மார்க்கண்டேயன், கடந்த 3 நாளாக உங்ககிட்ட இருந்து ஃபோன் வரல. அன்னைக்கு குழிக்குள்ள நடந்த சம்பவத்தால் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டீங்க போல இருக்கு. அந்த மூச்சரிப்பு சத்தத்துக்கும் டார்ச் லைட் அணிஞ்சு போனதுக்கும் காரணம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை சொல்லத்தான் ட்ரை பண்ணேன். என்ன காரணம்? டார்ச் லைட் குழிக்குள்ள அணிஞ்சு போனதுக்கு காரணம் டார்ச்லேருந்து ஒரு ஒயர் கட் ஆகியிருந்தது. அந்த மூச்சரிப்புக்கு காரணம் சில சமயம் அதிக ஆழமுள்ள குழிக்குள்ளே இருக்கும்போது நாம் விடும் மூச்சு சத்தமே குழிக்குள்ளே இருக்கும். ஏதாவது ஒரு பாறை பகுதி மேலே மோதி எதிரொலிக்கும். அப்படி எதிரொலிக்க அது சில வினாடிகளை எடுத்துக்கும். எதிரொலியோட டெசிபல் அதிகமாக இருந்தால் சத்தம் பெருசாக கேட்கும். இப்போ டார்ச்சை சரி பண்ணிட்டேன். மறுபடியும் ஒரு தடவை அந்த குழிக்கு போய் எலும்புகளை எடுக்க முயற்சி பண்ணலாமா? வேண்டாம் ராஜவேலு, அந்த இடத்துல வேற ஏதோ விபரீதம் இருக்கு. ஒரு விபரீதமும் இல்லை. நீங்கள் ரொம்பவும் பயந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நோ, உண்மைத்தான் சொல்கிறேன். கடந்த 3 நாளாக நான் நார்மலாகவே இல்லை. வீட்டுக்கு வந்ததுலேருந்து எந்த ஒரு வேலையும் என்னால் ஒரு ஈடுபாட்டோட செய்ய முடியல. சரியாக சாப்பிட முடியல, சரியாக தூங்க முடியல. என்ன மார்க்கண்டேயன், நீங்கள் இவ்வளோ குழையாக இருக்கீங்க? பயப்பட வேண்டியதுக்கு பயப்பட்டுத்தானே ஆகணும். கடந்த 1 மணி நேரமாக எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன? 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அது எல்லாமே எனக்கு வயலட் நிறமாக தெரியுது. ராஜவேலு திடுக்கிட்டார். என்னது, வயலட் கலரா தெரியுதா? ஆமா, இப்போ நான் ஒரு கண்டாக்டரை பார்க்கத்தான் போயிட்டு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி. விண்ணியல் விஞ்ஞானி ஹரிவர்மாவுக்கு எதிரே டாக்டர் உதயபானுவும் உத்தம சோழனும் உட்கார்ந்திருந்தார்கள். ஹரிவர்மாவின் முகத்தில் ஆச்சரியத்தின் அதிர்வலைகள். உன் பேர் என்ன சொன்ன? உத்தம சோழனா? ஆமா சார். எங்க வேலை பார்க்கற? இந்த ஸ்கை 5-ஸ்டார் ஹோட்டல்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன். இந்த சோல்டான் கிரகவாசிகள் அடிக்கடி உன் கனவுல வராங்களா? ஆமா சார். 1 மாதத்துக்கு எத்தனை தடவை இந்த கனவு வரும்? 7 தடவையாவது வரும் சார். ஆரம்பத்தில் பயமாக இருந்துச்சு, இப்போ பழகிடுச்சு. ஆனால் இப்போ முளைச்சிருக்க புது பிரச்சனை, அந்த 2 கிரகவாசிகளும் பூமிக்கு வந்து திடீர் திடீர்னு என் கண்ணுக்கு தட்டுப்படுறது தான். நேற்று கூட டாக்டர்கிட்ட பேசிட்டு போது ஜன்னலுக்கு வெளியே என்னோட பார்வைக்கு தட்டுப்பட்டாங்க. மின்னல் வேகத்தில் மறைஞ்சிட்டாங்க. ஹரிவர்மா 2 கைகளாலும் தன்னுடைய கன்னத்தை தாங்கி கொண்டார். உத்தம சோழன், நீ சொல்கிறத நான் விளையாட்டாவோ வேடிக்கையாவோ எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நீ சொல்ற சோல்டான் கிரகத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் என்னோட அஸ்ட்ரானமி உபகரணங்களை உபயோகப்படுத்தி கண்டுபிடிச்சு அதை பத்தின தகவலை நாசாவின் விண்வெளி பிரிவுக்கு புகைப்படங்களோட அனுப்பி வச்சேன். ஆனால் நாசாவோட விண்வெளி விஞ்ஞானிகள் நான் கண்டுபிடிச்சது கிரகம் இல்லை, அது ஒரு மிகச்சிறிய அளவிலான வால் நட்சத்திரம்னு சொல்லி என்னோட கண்டுபிடிப்பை நிராகரிச்சிட்டாங்க. நீ இப்போ சொல்ற விஷயங்களை கேட்கும்போது என்னோட மனசுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. பட் இந்த சோல்டான் கிரகம் சம்மந்தப்பட்ட கனவு உனக்கு ஏன் வரணுங்கிற கேள்விக்கான பதிலை இனிமே நாம கண்டுபிடிச்சாகணும். நாம இப்போ கேட்க போகிற கேள்விகளுக்கு நீ பதிலை சொல்லிட்டே வா, தலையாட்டினான் உத்தம சோழன். நீ பிறந்தது கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு கிராமத்தோட பேர் சொன்னது, என்ன கிராமம்?
அக்னிபுழுதி. பேரே வித்தியாசமா இருக்கே, அப்படி ஒரு பேர் வர்றதுக்கு காரணமும் இருக்கு சார். என்ன காரணம்? பொதுவாக கன்னியாகுமரி சுற்றி இருக்க கிராமங்களில் வெயில் அதிகமாக இருக்கும். ஏப்ரல் மே மாதங்களில் இன்னமும் அதிகமாக இருக்கும். எவ்வளவுதான் வெயில் அடித்தாலும் சாயந்தரம் 6 இல்லைன்னா 7 மணிக்குள்ளே பூமி குளிர்ந்துடும். ஆனால் நான் பிறந்த கிராமத்தில் மட்டும் ராத்திரி 12 மணி ஆனாலும் நிலத்து மண் வெது வெதுன்னு சூடாகவே இருக்கும். அந்த கிராமத்து மண் ரோட்டில் ஏதாவது வாகனம் வேகமாக போகும்போது புழுதி பறக்கும். அந்த புழுதி நம்ம முகத்து பகுதியில் படும்போது ஏதோ அடுப்பு சாம்பல் மாதிரி வெம்மையாக இருக்கும். அதனால தான் இந்த ஊருக்கு அக்னி புழுதின்னு பேர். ஆனால் எங்கள் அப்பா வேறொரு காரணம் சொல்லுவார். என்ன காரணம்? என்னோட அப்பா பேர் சிவபாதம், அவர் சரித்திர பேராசிரியர். அக்னிபுழுதி கிராமத்தில் இந்த பழைய சிவன் கோயிலான பாதாள பைரேஸ்வரர் கோயிலில் இருக்கும் பழைய கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களையும் அதில் செதுக்கியிருக்கும் சிற்பங்களையும் அடிப்படையாக வச்சு பல செய்திகளை சேகரித்தார். அதில் ஒரு செய்தி, அக்னிபுழுதி என்கிற பெயர் வந்ததுக்கான காரணம், அதாவது அக்னிபுழுதி கிராமத்திலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு அடர்ந்த காட்டு பகுதி இருக்குது. 100 வருஷத்துக்கு முந்தைய அந்த காட்டுக்கு பேர் காவு வாங்கி காடு. அந்த காட்டுக்குள்ளே யார் போயிட்டு வந்தாலும் ஒரு வார காலத்துக்குள்ளே செத்துடுவாங்களாம். இந்த செய்தி உண்மையா பொய்யான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் யாருமே காட்டு பக்கம் போக மாட்டாங்க. கடந்த 30 வருஷமாக அந்த காட்டு பகுதி வனத்துறையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தாச்சு. அதோட பேரும் மாறியாச்சு. காவு வாங்கி காடுன்னு இருந்த பேரை ஸ்லிப் ராக் ஃபாரஸ்ட்னு மாற்றிட்டாங்க. ஹரிவர்மா புருவங்களை உயர்த்தினார். ஸ்லிப் ராக் ஃபாரஸ்டா? என்னோட நண்பர் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ராஜவேலு அந்த ஸ்லிப் ராக் ஃபாரஸ்ட்டை பற்றி அடிக்கடி சொல்வார். அந்த ஃபாரஸ்ட்குள்ளே அபூர்வமான ஸ்படிகங்கள் பூமிக்குள்ளே புதையொண்டு கிடக்கிறதாகவும் அரசாங்கம் அனுமதி கொடுக்குற பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள இருப்பதாகவும் சொல்வார். சார், என்னோட அப்பா அந்த ஸ்லிப் ராக் ஃபாரஸ்ட்டை பற்றி இன்னொரு விஷயமும் சொல்வார். அதாவது அந்த பாதாள பைரேஸ்வரர் கோயிலில் உள்ள கல்வெட்டில் காணப்படுற ஒரு செய்தியின்படி அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே இரவு நேரங்களில் அந்நிய கிரகவாசிகள் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வந்துட்டு போயிருக்காங்களாம். அதை பற்றி என்கிட்ட அடிக்கடி நான் ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லுவார். உதயபானு உத்தம சோழனை வியப்புடன் பார்த்தாள். இந்த விஷயத்த நேற்றுக்கு நீங்கள் என்கிட்ட சொல்லலையே. மறந்துட்டேன் டாக்டர். வேற்று கிரகவாசிகள் உங்கள் கனவுல அடிக்கடி வர்றதுக்கான காரணம் உங்கள் அப்பா சொன்ன அந்த கல்வெட்டு செய்தி தான் டாக்டர். அந்த விஷயம் எப்பவோ சின்ன வயசுல என்னோட அப்பா சொன்னது. அதெல்லாம் என் மனசுக்குள்ளே போயிருக்க வாய்ப்பில்லையே. நோ, யூ ஆர் ராங். எப்பவும் சின்ன வயசுல தான் சில விஷயங்கள் பசு மரத்து ஆணி போல பதியும். அப்படி பதிவான விஷயங்கள் வாழ்க்கையோட எந்த ஒரு கட்டத்திலும் எட்டி பார்க்கும். ஓகே டாக்டர், நீங்க சொன்னதையே ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டாலும் அந்த கிரகத்தோட பேரு சோல்ட்ரான் என்கிற விஷயமும் அந்த கிரகவாசிகள் ரெண்டு பேரோட பேர்கள் அஸ்ட்ராலியோ என்கிற விஷயமும் எனக்கு எப்படி தெரியும்? எல்லாத்துக்கும் மேல என்னோட கிராமத்து பழைய வீட்டிலேருந்து ஒரு எலக்ட்ரானிக் கதிர்வீச்சு சோல்ட்ரான் கிரகத்தை நோக்கி பாயிற விஷயம் எனக்குள்ள பதிய வாய்ப்பே இல்லையே. ஹரிவர்மா உத்தம சோழன் சொன்னதை ஆமோதித்தார். இதை பாருமா உதயபானு, உத்தம சோழன் சொல்றது ஒரு வகையில சரிதான். அவரோட அப்பா சின்ன வயசுல சொன்ன ஒரு வேற்று கிரகவாசிகளை பற்றிய செய்தி மட்டும்தான் தெரியும். ஆனா நான் கண்டுபிடிச்ச சொல்றான் என்ற கிரகத்தோட பேர் தெரிய வாய்ப்பே இல்லையே. அங்கிள், இந்த விஷயத்துல நமக்கு தெளிவு கிடைக்கணும்னா நம்ம உடனடியா ஒரு வேலையை பண்ணணும். என்ன? உத்தம சோழன் பிறந்த கிராமமான அக்னிபுழுதி கிராமத்துக்கு உடனடியா புறப்படுறோம். அந்த வீட்டை பாக்குறோம். அவரோட அப்பா சரித்திர பேராசிரியர் சிவபாதத்தை பார்த்து பேசுறோம். ஹரிவர்மா உத்தம சோழனை பார்த்தார். நீ என்ன சொல்ற? உனக்கு இதுல ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? ஒரு ஆட்சேபனையும் கிடையாது சார். இன்னைக்கே இப்பவே நம்ம 3 பேரும் கிராமத்துக்கு கிளம்பலாம். இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி கழகம் என்று பெயர் பலகை சொல்ல சென்னையின் தரமணி பகுதியில் இருந்த அந்த கட்டிடத்துக்கு முன்பாக தன் காரை நிறுத்திவிட்டு உள்ளே போனார் ராஜவேலு. அந்த முற்பகல் வேளையிலும் கட்டடம் அமைதியா இருந்தது. கட்டடத்தை சுற்றிலும் வேப்ப மரங்களின் குளுமை. ஹாலின் ரிசப்ஷன் கவுண்டரில் இருந்த பெண் ராஜவேலுவை பார்த்ததும் பணிவாய் எழுந்து நின்றாள். கையில் இருந்த வார இதழை கவிழ்த்து வைத்தாள். குட் மார்னிங் சார். என்னமா ரேவதி, இன்னுமா உனக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கல? முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். எப்படியும் இந்த மாசத்துக்குள்ள கிடைச்சிடும் சார். சரி, டைரக்டர் இருக்காரா? இருக்கார் சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். ராஜவேலு கடப்பைக்கல் பதித்த வராந்தாவில் 1 நிமிட நேரம் நடந்து கடைசியில் இருந்த அறைக்குள் நுழைந்தார். ஒரு பழங்கால தேக்கு மேஜைக்கு பின்னால் ரிட்டையர்ட் ஆகும் பக்குவத்தில் பலீர் என்ற வழுக்கை தலையுடன் உட்கார்ந்திருந்தார் இந்திய தொல்பொரு ஆராய்ச்சி கழகத்தின் டைரக்டர் டேவிட் ஆசிர்வாதம். குட் மார்னிங் ஆசிர்வாதம். வாங்க ராஜவேலு, குட் மார்னிங். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ளீஸ் பி சீட்டட். ராஜவேலு உட்கார்ந்தார். காஃபி சாப்பிடலாமா? எனக்கு டீ. நோ ப்ராப்ளம் சொன்னவர் இன்டர்காம் ரிசீவர் எடுத்து கேன்டீனை தொடர்பு கொண்டு டீக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு ராஜவேலு ஏறிட்டார். ஸ்லிப் ராக் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் பார்த்தேன், ரொம்பவும் ஏமாத்தமா இருந்துச்சு. நீங்க ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கிட்ட இடம் சரியில்லையோன்னு என் மனசுக்கு படுது. நோ நோ, தேர்ந்தெடுத்தது சரிதான் ஆசிர்வாதம். ஆனா நாம எதிர்பார்த்த ஸ்படிகங்கள் அங்க கிடைக்கல. பூமிக்கு கீழே கிடைச்சது எல்லாமே ரேர் ஸ்டோன்ஸ் தான். பட் அது ஸ்படிகங்கள் இல்ல, ரிப்போர்ட் கிளியரா இருந்துச்சே. அதே காட்டில் வேறு ஏதாவது பக்கம் தோண்டி பார்க்கலாமா?
எனக்கு நம்பிக்கை இல்ல. அந்த ஃபாரஸ்ட்ல இனிமே மேற்கொண்டு எந்த ஆராய்ச்சியும் நடத்த வேண்டாம்னு என் மனசுக்கு படுது. ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த காட்டுல ஏதோ ஒரு விபரீதம் இருக்கு. விபரீதம்னா அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. நாங்க தங்கியிருந்த போது சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டீங்க? ஸ்லிப்ராக் ஃபாரஸ்டுக்கு பக்கத்துல அக்னிப்புழுதின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல பாதாள பைரேஸ்வரன் பேர்ல ஒரு பழைய சிவன் கோயில் இருக்கு. அந்த கோவிலின் கல்வெட்டுகள்ல சில விசித்திரமான செய்திகள் இருக்கிறதாவும், அதுல ஒரு செய்தி ஸ்லிப்ராக் ஃபாரஸ்டோட பழைய பெயர் காவு வாங்கி காடுன்னும், அந்த காட்டு பகுதியில இரவு நேரங்கள்ல வேற்று கிரகவாசிகள் வந்து தங்கி இருந்துட்டு போவதாவும் சொல்லப்பட்டிருக்கு. அட, இந்த கதை எனக்கு தெரியாதே. மிஸ்டர் ஆசிர்வாதம், இது கதை இல்ல, கோயில் கல்வெட்டுல எழுதப்பட்டிருக்க செய்திகள். சரி, மற்ற செய்திகள் என்ன? அது எனக்கு தெரியல. கல்வெட்டில் உள்ள எழுத்துக்கள் சரியா புரியாத காரணத்தால அந்த செய்திகள் பற்றிய விவரம் தெரியல. எழுத்துக்கள் சரியா தெரியாத போது அந்த வேற்று கிரகவாசிகள் செய்தி மட்டும் எப்படி தெரிஞ்சது? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது மிஸ்டர் ஆசிர்வாதம். ஆனா வேற்று கிரகவாசிகள் அந்த காட்டுப்பகுதியில வந்து தங்கி இருந்ததுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு. என்ன ஆதாரம்? ஸ்படிக ஆராய்ச்சிக்காக குழிகளை தோண்டும் போது 1 அடி நீள கைவிரல் எலும்புகள் பூமிக்கடியில கிடைச்சது. இந்த அளவு நீளத்துக்கு நம்ம பூமியில இருக்கிற மனுஷனுக்கு கைவிரல் எலும்பு இருக்காதே. ஆசிர்வாதம் நிமிர்ந்து உட்கார்ந்தார். இத நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. சாரி, அந்த விஷயத்த உங்ககிட்ட தெரியப்படுறதுக்கு முந்தி அது மனித விரல்கள் தானா இல்ல வேறு ஏதாவது ஒரு மிருகத்தோட எலும்புகளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட நண்பர் டிஎன்ஏ ஆராய்ச்சியாளர் மார்க்கண்டேனை கூப்பிட்டு காட்டினேன். அவர் அந்த எலும்புகளை பார்த்துட்டு ஆய்வு பண்றதுக்காக எடுத்துட்டு போனார். ஆனா மறுபடியும் எலும்புகள் கிடைச்ச அந்த இடத்தை தோண்டி பார்த்து வேறு ஏதாவது எலும்புகள் கிடைச்ச ஆய்வுக்கு உபயோகமா இருக்கும்னு சொன்னார். அந்த ஆய்வு மூலமா ஒரு பெரிய விஞ்ஞான உண்மையை சர்வதேச அறிவியல் கழகத்துக்கு தெரியப்படுத்தினா பரிசுத்தொகை அவருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரிஞ்சதால நானும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தேன். பரிசுத்தொகையில ஒரு பங்கும் கேட்டேன். அவரும் தரதா சொன்னார். ஆசிர்வாதம் சிரித்தார். பரவாயில்லையே, அகழ்வாராய்ச்சிக்கு போன இடத்துல ஒரு பிசினஸ் பேஸ்ட் வந்திருக்கீங்க. அப்புறம் என்னாச்சு? எலும்புகள் கிடைச்ச அந்த இடத்த மறுபடியும் தோண்ட போனோம். போன இடத்துல ஒரு விபரீத அனுபவம். விபரீத அனுபவமா? ஆமா, நல்ல பகல் நேரத்துல குழிக்குள்ள இறங்கினோம். ஆனா குழிக்குள்ள நல்ல இருட்டு. டார்ச் லைட் வெளிச்சத்தோடு ட்ரில்லர் மிஷின் உதவியால குழியை மேற்கொண்டு தோண்ட முயற்சி பண்ண போது டார்ச் அணைஞ்சிருச்சு. என்ன முயற்சி பண்ணியும் மறுபடியும் அதை எரிய வைக்க முடியல. அந்த இருட்டில் என்ன பண்றதுன்னு மேற்கொண்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே குழிக்குள்ள 3வது நபர் யாரோ மூச்சிருக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நானும் மார்க்கண்டேனும் அரண்டு போய் குழிக்குள்ள மேலே வந்துட்டோம். அப்புறம் இன்னொரு நாளைக்கு இந்த தோன்ற வேலையை மறுபடியும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மார்க்கண்டேன் கிளம்பி போயிட்டார். நான் என்னோட இருப்பிடத்திற்கு வந்து டார்ச்சிட்டு சோதிச்சு பார்த்தேன். உள்ள ஒரு வயர் விட்டு போயிருந்தது. அதுக்கப்புறம் அந்த மூச்சிரைப்புக்கு என்ன காரணம் இருக்க முடியும்னு யோசனை பண்ணி பார்த்தேன். நாங்க மூச்சு விட்ட சத்தம் தான் குழியில இந்த பாறையில மோதி எதிரொலிச்சிருக்கலாம்ங்கிற முடிவுக்கு வந்தேன். இந்த மார்க்கண்டேனுக்கு போன் பண்ணி சொன்னீங்களா? போன் பண்ண முயற்சி பண்ணேன். அவர் 3 நாளா லைன்ல கிடைக்கல. இன்னைக்கு தான் போன்ல கிடைச்சார். பேசினேன், விவரத்தை சொன்னேன். ஆனா அவர் நார்மலா இல்ல, ரொம்பவும் பயந்து போயிருந்தார். கடந்த 3 நாளா அவர் சரியா சாப்பிடல, சரியா தூங்கல, எந்த ஒரு வேலையும் முழு ஈடுபாட்டோடு செய்ய முடியலன்னு சொன்னார். இவ்வளவு குழையா இருக்கீங்களேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் பயப்பட வேண்டியதுக்கு பயப்பட்டுத்தானே ஆகணும். கடந்த 1 மணி நேரமா எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமான்னு கேட்டார். நானும் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அவருக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அது எல்லாம் வயலட் கலரா தெரியுதான். ஆசிர்வாதம் திடுக்கிட்டார். என்னது, எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அது எல்லாமே வயலட் நிறமா தெரியுதா? ஆமா. உடனே மார்க்கண்டேயன் ஒரு கண் டாக்டர் போய் பார்த்திருக்கார். அவர் கண்களை சோதிச்சு பார்த்துட்டு பார்வையில எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கார். அப்புறம் எப்படி வயலட் கலர்? அதான் புரியல. சரி, மார்க்கண்டேனை போய் நேர்ல பாத்தீங்களா? இப்ப பாத்துட்டு தான் வரேன். எப்படி இருக்கார்? நிலைமை மோசம். என்ன சொல்றீங்க ராஜவேலு? அவருக்கு இப்ப பார்வையும் தெரியல, கை கால்களையும் அசைக்க முடியல. ஒரு மத்தியான நேரத்தில் தான் அக்னிப்புழுதி கிராமத்தை போய் சேர்ந்து ஈசி சேருக்கு சாய்ந்து உட்கார்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்த சரித்திர பேராசிரியர் சிவபாதத்தை போய் பார்த்தார்கள் ஹரிவர்மமும் டாக்டர் உதயபானுவும். உத்தம சோழன் அவர்களை தன்னுடைய அப்பாவுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான். பேப்பரை மடித்து வைத்து விட்டு வியப்போடு அவர்களை ஏறிட்டார் சிவபாதம். நீங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க, என்னை தேடி இந்த கிராமத்துக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஹரிவர்மா புன்னகைத்தார். இந்த உலகத்துல யாரும் பெரியவங்க கிடையாது, எல்லார்கிட்டயும் ஒவ்வொரு திறமை இருக்கு. நீங்க ஒரு சரித்திர பேராசிரியர், உங்களுக்கு தெரிஞ்ச பல விஷயங்கள் எங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கே. விழுந்தவை போல எஞ்சியிருந்த பற்களில் சிரித்தார் சிவபாதம். ஹரிவர்மா என்கிற உங்களுடைய பெயர் விண்ணியல் ஆராய்ச்சி துறையில ரொம்பவும் பிரபலம். விண்வெளி குறித்த உங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை நிறைய படிச்சிருக்கேன். படிச்சுட்டு ஆச்சரியத்தை மூழ்கி போனதும் உண்டு. இப்ப நீங்க எனக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்கும் போது என்னாலேயே என்னால நம்ப முடியல. என்ன விஷயமா என்னை தேடி வந்து இருக்கீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? 1 அரை மணி நேரம் உங்ககிட்ட பேசணும். தாராளமா பேசலாம். அதுக்கு முன்னாடி நல்ல வெயில வந்திருக்கீங்க, மோர் சாப்பிடுறீங்களா?
அதெல்லாம் வேணாம், வரும்போது இளநீர் சாப்பிட்டோம், பரவாயில்ல கொஞ்சம் மோர் சாப்பிடலாம். உத்தம், நீ போய் கொண்டா, கொத்துமல்லியும் கருவேப்பிலையும் ஒரு ஈர துணியில சுத்தி வச்சிருக்கேன், கிள்ளி போட்டுக்கோ, உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும். உத்தம சோழன் தலையை ஆட்டி விட்டு வீட்டுக்கு உள்ளே இந்த சமையலரை நோக்கி போனான். உதயபானு வீட்டை பார்வையால் அளந்து விட்டு சொன்னாள், வீடு ரொம்பவும் பெருசா இருக்கு, 7 தலைமுறைக்கு முன்னாடி கட்டின வீடு, செம்மண் கரும்புச்சாறு சுண்ணாம்பு கலவையால கட்டப்பட்ட வீடு, செங்கல் உபயோகத்துல இல்லாத காலம் அது, வீடு பழசு மாதிரி தெரிஞ்சாலும் கோட்டை மாதிரி உறுதி வாய்ந்த வீடு. இந்த வீட்டுல இப்ப நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? ஆமா, என்னோட ஒய்ஃப் இறந்து போன பின்னாடி என் பையன் என்ன சென்னைக்கு கூப்பிட்டான், ஆனா எனக்கு இந்த வீட்டை விட்டு போக மனசு இல்ல, எனக்கு நல்லா சமைக்க தெரியும், இதே ஊர்ல என்னோட வயசுல 7 பேர் இருக்கும், சாயந்தரமானா பைரேஸ்வரர் கோயிலுக்கு போயிடுவோம், பொழுது எப்படியோ நிம்மதியா போயிட்டு இருக்கு, நான் சென்னைக்கு வரலனாலும் என்னை பாக்குறதுக்காக வெவ்வேறு துறைகளில் பெயர் பெற்ற நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு, நான் உங்களுக்காக என்ன செய்யணும் சொல்லுங்க. உதயபானு சில வினாடிகள் தயக்கமா இருந்து விட்டு மெல்ல பேச்சே ஆரம்பித்தார். உங்க சன் உத்தம சோழன் சம்பந்தமா சில விவரங்கள் எங்களுக்கு தேவைப்படுது. சிவபாதத்தின் நரைபுருவங்கள் உயர்ந்தன. உத்தம சோழன் சம்பந்தமா சில விவரங்களா? ஆமா, உங்க பையனுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இல்ல. அவனுக்கு என்ன பிரச்சனை? அந்த வேற்று கிரகவாசிகளோட கனவு. சிவபாதத்தின் முகம் சட்டென்று ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது, மெல்ல குரல் நடுங்கியது. சமையலறை பக்கம் ஒரு முறை பார்த்து விட்டு உதயபானுவையும் ஹரிவர்மாவையும் ஏறிட்டார். மறுபடியும் அது மாதிரியான கனவுகளை காண ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு. மறுபடியும்னா, உத்தம சோழன் ஸ்கூல் டேஸ்ல படிக்கும் போது பைரேஸ்வரர் கோயிலுக்கு போவான், கோயில இருக்க பூசாரி அந்த கோயில இருக்க கல்வெட்டுகளையும் அதுல செதுக்கப்பட்டிருக்க வாசகங்களையும் காட்டி கற்பனையா சில கதைகளை சொல்லியிருக்கார். அதுல ஒரு கற்பனை கதை தான் வேற்று கிரகவாசிகள் பற்றியது. நான் ஒரு சரித்திர பேராசிரியரா இருந்ததால என்கிட்டயும் அந்த கதைகளை சொல்லி விளக்கம் கேட்டான். அவன் அச்சரிப்பு தாங்காம சில சமயங்கள்ல, ஆமா அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அவனுக்கு 12 வயசாகி 7 வகுப்புக்கு போன போதுதான் பிரச்சனை ஆரம்பமாச்சு. ஒரு நாள் ராத்திரி தூங்கி எந்திரிச்சதுமே வேற்று கிரகவாசிகள் பற்றிய கனவு கண்டதா சொன்னான். நான் அதை பெருசா பொருட்படுத்தல, ஆனா அதுக்கு அடுத்த நாளும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதே கனவை கண்டதா சொன்னான். நானும் அவனுடைய அம்மாவும் பயந்து போய் மதுரையில இருக்க சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். டாக்டர் பேர் பிரவீன்குமார். அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் போதே உத்தம சோழனோட மனநிலை பாதிக்கப்பட்டது. ஒரு 6 காலம் சிம்மக்கலுக்கு பக்கத்துல இருக்க மனநல மருத்துவமனையில வச்சு வைத்தியம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சிவபாதம் மேற்கொண்டு பேசும் முன்பு ஒரு தட்டில் மோர் நிரம்பிய டம்ளர்களை வைத்துக் கொண்டு உத்தம சோழன் சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்டான். சிவபாதம் உடனே பேச்சை மாற்றினார். இந்த அக்னிபூழ்தி கிராமம் இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு, கிராமம் மட்டும் இல்ல ஜனங்களும் மாறிட்டாங்க, ஆனா நீங்க மட்டும் மாறலப்பா, நான் இன்னைக்கு பார்த்த மாதிரியே இன்னமும் இருக்கீங்க. உத்தம சோழன் சொல்லிக்கொண்டே மோர் டம்ளர்களோடு நெருங்கினான். 2 பேரிடமும் நீட்டினான். உதயபானு ஒரு டம்ளரை எடுத்துக்கொண்டே உத்தம சோழனிடம் கேட்டாள், இந்த ஊர்ல ஃபார்மசி இருக்கா? இருக்கு டாக்டர், நான் வழக்கமா சாப்பிட்ற பிபி மாத்திரையை கொண்டு வர மாட்டேன், ஒரு 2 மாத்திரை வாங்கிட்டு வர முடியுமா? என்ன டாக்டர் இதுக்கு போய் இவ்வளவு தயக்கம், மாத்திரையோட பேர் சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஃபார்மசி தூரமா? கொஞ்சம் தூரம் தான், நோ ப்ராப்ளம் டாக்டர், அப்பாவோட சைக்கிள் இருக்கு, 15 நிமிஷத்துல போயிட்டு வந்துடுவேன். உதயபானு ஒரு மாத்திரையின் பெயரை ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுக்க உத்தம சோழன் அதை வாங்கி கொண்டு வேக வேகமாய் வெளியே போனான். உதயபானு சிவபாதத்திடம் நிமிர்ந்தாள், இனி மேற்கொண்டு சொல்லுங்க, உத்தம சோழன் மனநோயால பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தால குணமாயிட்டானா? 6 குணமாயிட்டான். இதுல இருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமானதோ அவனுக்கு தெரியல, அதாவது அவனுக்கு ஞாபகம் இல்ல. தான் தன்னுடைய 12 வயசுல மனநலம் பாதிக்கப்பட்டதும் குணமானதும் இன்றளவும் உத்தம சோழனுக்கு தெரியாதா? தெரியாது, ஹரிவர்மா புன்னகைத்தார். உத்தம சோழனுக்கு பின்னாடி இப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்கும்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. உதயபானு கேட்டாள், மனநலம் பாதிக்கப்பட்டு குணமான பின்னாடி உத்தம சோழனுக்கு அந்த வேற்று கிரகவாசிகள் கனவு வரவே இல்லையா? வரவே இல்ல. இப்ப நீங்க வந்து சொல்ற விஷயங்களை கேட்கும் போது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, மறுபடியும் அவனுக்கு இந்த வேற்று கிரகவாசிகள் பற்றிய கனவு வர ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹரிவர்மா குறுக்கிட்டார், உங்க மகன் தன்னோட 12 வயசுல கண்ட வேற்று கிரகவாசிகள் பற்றிய கனவுக்கும் இப்போ அவன் கனவு காண்கிற வேற்று கிரகவாசிகள் பற்றிய கனவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? உங்க மகன் உத்தம சோழன் இப்ப காண்கிற கனவுல நான் கண்டுபிடிச்ச சோல்ரான் கிரகம் வருதே, நான் சில வருஷங்களுக்கு முன்பு 115 ஒளியாண்டுகளுக்கு அப்பால் சாட்ராஸ் என்கிற ஒரு நட்சத்திரத்தை பூமி மாறியான ஒரு கிரகம் சுற்றி வரதையும், அந்த சோல்ரான் கிரகத்துல நம்மை போன்றே மனிதர்கள் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதையும் நாசா விண்வெளி ஆராய்ச்சிக்கு புகைப்பட ஆதாரங்களோடு அனுப்பி வச்சேன், பட் அதுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கல. ஆனா நான் கண்டுபிடிச்ச அந்த சோல்ரான் கிரகத்தை பற்றிய உண்மைகள் உத்தம சோழனுக்கு கனவா வந்திருக்கு. சோல்ரான் ஒரு ஊதா நிற கிரகம், அந்த கிரகத்துல வாழ்கிற எல்லா உயிரினங்களும் ஊதா நிறத்தில் தான் இருக்கும். இதை விட இன்னொரு ஆச்சரியம், அந்த கிரகவாசிகள் 2 பேரோட பெயர்களை அஸ்ட்ராலியோன்னு சொல்றான்.
இந்த வீட்டிலேருந்து புறப்படுற ஒரு எலக்ட்ரான் கதிர்வீச்சு அந்த சோல்ரான் கிரகத்தை பாதிப்புக்கு உள்ளாக்குகிறதாவும் அதை கண்டுபிடிச்சு அழிக்க அந்த கிரகவாசிகள் ரெண்டு பேர் புறப்பட்டு வரப்போதாவும் சொல்கிறான். இது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. இந்த வீட்டில் உத்தம சோழனோட ரூம் எது? மாடியில் ஃபர்ஸ்ட் ரூமு. அவன் மாத்திரை வாங்கிட்டு வரதுக்குள்ள நான் அந்த அறையை பார்க்கலாமா? வாங்க. சிவபாதம் எழுந்தார். சற்றே பழமையான மாடிப்படிகளில் ஏறி வராந்தாவிலிருந்து முதல் அறைக்கு நுழைந்தார்கள். அவரோட அறை இதுதான். நான் ரூமுக்கு வந்ததே இல்லை. சிறிய அறை, அவ்வளவு சுத்தமாக இல்லை. பெயிண்ட் உதிர்ந்து போன ஒரு பழைய மர செல்ஃபில் நிறைய பழைய புத்தகங்கள். ஹரிவர்மா ஷெல்ஃபை நெருங்கி ஒவ்வொரு புத்தகமா எடுத்து பார்த்தார். தலைப்புகள் கண்ணில் பட்டன. ஆரியபட்டா ஒரு ஆய்வு, வராக மிகீரரும் வானசாஸ்திரமும், புரிந்தும் புரியாத உண்மைகள். இன்னும் ஒரு 300 வருடம் கழித்து இந்த பூமி. ஹரிவர்மா சிவபாதத்தை திரும்பி பார்த்தார். உங்க மகனோட ரூம்ல இத்தனை வானசாஸ்திர புத்தகங்கள் இருக்கும்போது அவனுக்கே வேற்று கிரகவாசிகளை பற்றிய கனவு வராது? சிவபாதம் முகத்தில் இப்போது லேசாய் ஒரு கவலை கோட்டிங் பெருமூச்சொன்றை வெளியேற்றபடியே சொன்னார். நான் அவனை சரியா கவனிக்க தவறிட்டேன். அவனுடைய உள் மனசுக்குள்ள இன்னமும் அந்த வேற்று கிரகவாசிகள் பற்றிய எண்ணங்கள் இருந்திருக்கு. அங்கிள், இதை பாத்தீங்களா? ஷெல்ஃபின் ஒரு மூலையில் சொருகி வைக்கப்பட்டிருந்த பேப்பர் கட்டிங் ஒன்றை எடுத்து காட்டினால் உதயபானு. ஹரிவர்மா வாங்கி பார்த்தார். அவருடைய முக பிரதேசம் முழுவதும் அதிர்ச்சி அலைகள் பரவியது. அது ஒரு ஆங்கில நாளிதழின் சயின்ஸ் பேஜ் என்ற கட்டுரை பகுதியில் இருந்து கத்தரித்து எடுக்கப்பட்ட செய்தி. படிக்க ஆரம்பித்தார். தமிழாக்கம் மனசுக்குள் ஓடியது. இந்திய விண்ணியல் விஞ்ஞானி ஹரிவர்மாவின் விண்வெளி கண்டுபிடிப்பை நாசா விண்வெளி கழகம் நிராகரித்தது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி பிரிவில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மூத்த விஞ்ஞானி ஹரிவர்மா 115 ஒளியாண்டுகளுக்கு அப்பால் இருக்கும் ஒரு நட்சத்திரத்தின் பெயர் சாட்ராஸ் என்றும், அது நம் சூரியனைப் போலவே உள்ளது என்றும், அந்த நட்சத்திரத்தை சுற்றி நம் பூமியைப் போலவே ஒரு கிரகம் சுழன்று வருவதாகவும் கண்டுபிடித்து அது தொடர்பான புகைப்படங்களையும் சான்றுகளையும் நாசாவின் விண்வெளி கழகத்துக்கு அனுப்பியிருந்தார். அந்த பூமி போன்ற கிரகத்திற்கு சோல்ரான் என்று பெயரிட்ட விஞ்ஞானி ஹரிவர்மா அதை ஒரு ஊதா நிற கிரகம் என்பதையும், அங்கே உள்ள உயிரினங்கள் எல்லாமே ஊதா நிறத்துடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த அரிய கண்டுபிடிப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்த ஹரிவர்மாவுக்கு ஏமாற்றம் தரும் வகையில் நாசா விண்வெளி கழகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அந்த அறிக்கையில் ஹரிவர்மாவின் புதிய கிரக கண்டுபிடிப்பு இன்னமும் சரியான முறையில் ஆராயப்பட வேண்டும் என்றும், சாட்ராஸ் என்பது ஒரு சூரியன் போன்ற நட்சத்திரம் அல்ல என்றும், அது ஒரு வால் நட்சத்திரம் என்றும், அதை சுற்றியுள்ள வாயு கோலங்கள் கிரக அமைப்பை போல தென்படுவது உண்மை என்றும் குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக இந்திய விண்வெளி விஞ்ஞானி ஹரிவர்மாவின் விண்வெளி கண்டுபிடிப்பான சோல்ரான் நிராகரிக்கப்பட்டுவிட்டது. இது குறித்து விஞ்ஞானி ஹரிவர்மாவிடம் கேட்டபோது உலகம் உருண்டை என்பது முதலில் ஒப்புக்கொள்ளப்படவில்லை, பின்னாளில் அது ஒப்புக்கொள்ளப்பட்டது. அதை போல் தான் இந்த சோல்ரானும் ஒரு நாள் உண்மையாகும். அந்த செய்தி உண்மை என்று தெரியும் போது நான் சொர்க்கத்தில் இருப்பேன் என்று சொன்னார். ஹரிவர்மா பேப்பர் கட்டிங்கை படித்துவிட்டு உதயபானுவை ஏறிட்டார். பெருமூச்சொன்றை வெளியேற்றிவிட்டு சொன்னார், உத்தம சொல்ல உன்கிட்டயும் முழு உண்மைகளை சொல்லல, என்கிட்டயும் உண்மைகளை சொல்லல. சாரி சார். பின்பக்கம் குரல் கேட்டு மூன்று பேரும் திரும்பி பார்த்தார்கள். உத்தம சோழன் நின்றிருந்தான். தொடரும்.